ஆர்எஸ் ஸ்ட்ரீட் அக்வேரியம் வந்திருக்கோம். நாங்கள் வீடு கிடக்கோம். இதுதான் என்ன மீனிங்? ரெட் மேம்போன்னு சொல்லுவாங்க. இது தாய்லாண்டில் ஃபேமஸ் ஆனது. காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லி. இம்போர்ட்டட் ஃபிஷ் சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ. இது சார், இது ப்ளூ எலக்ட்ரிக் கிராம்னு சொல்லுவாங்க. ஹார்டான ரேட்டிங் கூட தான் இது விட முடியும். ரொம்ப சென்சிட்டிவ். இதோட பார்த்தீங்கன்னா நெட்லாம் போடும்போது ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணி சேஃபாக பிடிச்சா தான் ஃபிஷ் நல்லாவும் இருக்கும். இது சன்செட் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் பொறுத்த வரைக்கும் நிறைய ஏஞ்சல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஞ்சல் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லாவும் இருக்கும் ஏஞ்சல். சில்வர் டாலர்னு சொல்லுவாங்க. எல்லா ஹார்ட் வெரைட்டி, சாஃப்ட் வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் தான் இதுவும். ஸோ சேஃபாக ஹேண்டில் பண்ணும் இந்த டிஷ்யூ. ரெட் ஐ அல்பினோ ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் பொறுத்த வரைக்கும் எல்லா டிஃப்ரெண்ட் ஏஞ்சலும் விடலாம். கோல்டன் ஃபிஷஸ் அது கூட மிக்ஸ் பண்ணியும் விடலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோய் ஏஞ்சல் இருக்கும். இதுவும் எல்லா ஏஞ்சல் கூட இது மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் சொல்கிறேன். டேங்க் எப்பயுமே மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வேறு எதுவும் இல்லை. அல்பினோ ஃபுல் ரெட், ஃபுல் ரெட் ஐயோ ரெட்டாக வரும். அது இல்லாமல் இதோட பாடியில் வந்து ஸ்டைப்ஸ் வரும். இது லென்த்தாக லென்த்தாக உடம்புல நிறைய ஸ்டைப்ஸ் வரும், டார்க்காக இருக்கும். போலார் பேரட்னு சொல்லுவாங்க. பேரட்னாலே ஹார்ட் வெரைட்டிஸ் தான். ஹார்ட் வெரைட்டிஸ் கூட தான் மிக்ஸ் பண்ண முடியும் போலார் பேரட். என்ன மீன்? இது ஜெயின் கோரான்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா மோட்டரும் இல்லாமல் ஆக்சிஜனும் இல்லாமல் வாழ்ந்த ஒரே மீன் தான் ஜெயின் கோரா தான். சூப்பராக இருக்கும். ரெட் ஐ அல்பினோ ஜெயின் கோரான்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து விடோ டேட்டான்னு சொல்லுவாங்க. பிங்க் விடோ டேட்டான்னு சொல்லுவாங்க. விடோ டேட்டாலே ஃபைவ் டைப்ஸ் இருக்குது, கலர் கலராக அதை பாருங்கள். இது ஜீப்ரா சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும், நார்மல் ஜீப்ராஸ் தான். இது வந்து விடோ டேட்டாலே க்ரீன் கலர், க்ரீன் கலர் விடோ டேட்டா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது. இது சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணலாம். ஹார்ட் வெரைட்டிஸ் கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஹார்டான வெரைட்டிஸ் வந்து இதை வந்து கடிக்கும் ரொம்ப. அதனால் இது சாஃப்டான வெரைட்டிஸ் கூட தான் மிக்ஸ் பண்ணும். இது கலர் கிளாஸ் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இது சாஃப்டான எல்லா வெரைட்டிஸ் கூடயும் மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோயி கப்பீஸ் இருக்குது. இது எல்லாமே இம்போர்ட்டட் கோயி கப்பீஸ். இது ரொம்ப காஸ்ட்லியாக வரும், மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். சாஃப்டான வெரைட்டிஸ் கூட எது கூடயும் விட முடியாது. கப்பீஸ் மாற்றி கப்பீஸ் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணோம், வேறு எந்த வெரைட்டிஸும் அது கூட மிக்ஸ் பண்ணோம். இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பிளாக்னு சொல்லுவாங்க. எல்லா ஏஞ்சல் கூட மிக்ஸ் பண்ணலாம், கோல்டு வெரைட்டி கூட மிக்ஸ் பண்ணலாம். இந்த ஏஞ்சலோட டைப் பார்த்தீங்கன்னா சன்செட் ஏஞ்சல் சொல்லுவாங்க. அதோடைய கார்னர் ஏஞ்சில் சன்செட் ஷைனிங் வரும், ரொம்ப சென்சிட்டிவ் ஆகும். இது நார்மலாக ஆஸ்கர்னு சொல்லுவாங்க. டைகர் ஆஸ்கர், அல்பினோ ஆஸ்கர், காப்பர் ஆஸ்கர், நிறைய ஆஸ்கர் இருக்குது. இதெல்லாம் ஆடான வெரைட்டிஸ் கூட தான் போட முடியும். இது பார்த்தீங்கன்னா கோயி ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. ஏஞ்சல் கூட நார்மலாக மிக்ஸ் பண்ணலாம், கோல்டு கூடயும் மிக்ஸ் பண்ணலாம். வேறு என்னென்ன ஃபிஷஸ் கூட மிக்ஸ் பண்ணுறீங்களோ மிக்ஸ் பண்ணலாம். இதோட நேம் எல்லாருமே ஆக்சுவலி தெரியும், ஃப்ளோரான்னு சொல்லுவாங்க. இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இது நார்மலாக ஈட்டு தேவைப்படும் மழை காலத்தில், வெயில் காலத்தில் வந்து ஈட்டு தேவைப்படாது. இது நான் வாஸ்து மீன் சொல்லுவாங்க, எல்லோரும் வாங்கிட்டு வரது சேம். இது நார்மல். இது எல்லாம் தாய்லாண்ட்லேருந்து வர்றது, இம்போர்ட் பண்ணுறது தான். எல்லாம் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும். சேம் ஃப்ளவர் சேம். இது பேரட்னு சொல்லுவாங்க. எல்லோ பேரட், ப்ளூ பேரட், க்ரீன் பேரட் எல்லாமே இருக்குது. இது ஆஸ்கர் கூட ஹார்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம். சாஃப்டான வெரைட்டிஸ் அந்த விடோ டெட்ரா அது கூடலாம் மிக்ஸ் பண்ண முடியாது. நார்மலாக ஹார்டான வெரைட்டிஸ் கூட மிக்ஸ் பண்ணலாம். அதுவும் ஆஸ்கர் தான், ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, அதே ஆஸ்கர் தான். இது இதுவும் பேரட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணலாம். ஹார்டான வெரைட்டிஸ் கூட சி ஏஞ்சல் அந்தமாதிரி ஹார்டான வெரைட்டிஸ் கூட எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் பண்ணலாம்.
இது ஜெயிண்ட் வராண்டா கோல்டுன்னு சொல்லுவாங்க. இது நார்மல் கோல்டு மாரி இருக்காது, வெளியில லோக்கல்ல கிடைக்கிற மாதிரி. நம்ம இது வந்து இம்போர்ட் பண்றது, குவாலிட்டியும் நல்லா இருக்கும். இதோட அட்வான்டேஜஸ் சொல்றேன், 15 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 1 பீஸ் க்ரோத் வளரும். இங்கே இருக்க கோல்டு பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் கொஞ்சம் சைஸ் தான் வளரும், அப்புறமா அது இருக்காது. இது வந்து 15 இயர்ஸ் லைஃப் இருக்கும், 1 பீஸ் க்ரோத் வளரும். ஃபுட்டுலாம் எப்படி சார் இதுக்கு? ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிங் பில்லட்ஸ் தான் போடணும், ஏன்னா அப்போ தான் அதோட ஸ்டொமக்லேருந்து ஆக்சிஜன்லாம் இதுவும் ரிலீஸ் ஆகும். என்ன மீன் இது? இம்போர்ட்டட் கோய் கார்ப்னு சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ்லேருந்து வருது. லோக்கல் கோய் கார்ப் மாரி 1 ஃபீட் 2 ஃபீட்லாம் வளராது. இது வளர்ந்தால் 3 ஃபீட் 4 ஃபீட் அந்தமாரி லென்த்தாக தான் வளரும். எல்லா கோய் கார்ப் மாரி இருக்காது, ஜாப்பனீஸ் கோயின்னு சொல்லுவாங்க. நீமோ கேண்டி, இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். லைட்டாக நீமோ கேண்டி, இதோட நேம் நீமோ கேண்டி சொல்லுவாங்க. ஃபைட்லேயே நிறைய ஃபைட் இருக்குது, ஃபுல் மூன், ஆஃப் மூன், பிளக்கார்ட் இதுமாரி நிறைய இருக்குது. இதுலேயே ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீமோ கேண்டி தான். நீமோ கேண்டியோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா கலரும் ஒரே இதில் இருக்கும், அழகாக ஒரு மிக்சட் கலரில் இருக்கும் எல்லா ஃபைட்டும். இதுக்கு ஆக்சிஜன்லாம் அவ்வளோ தேவைப்படாது, ஒரு நார்மல் பவுலில் வச்சுட்டு இருந்தாலே இது நார்மல்.